கொங்கு நாட்டில் வளநாடு அப்படின்னாலே ஒரு பக்தி குறைந்த ஒரு மரியாதை ஏற்படுங்க. அந்த வளநாட்டை பற்றி, அங்குள்ள அண்ணன்மார் கோட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பொன்னி வளநாட்டின் தலைநகரம் தான் இந்த வளநாடு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து 22 கிலோமீட்டரில் இந்த வளநாடு கோட்டை அமைந்துள்ளது. இந்த கொங்கு நாட்டில் வரலாற்று நாயகர்களான அண்ணன்மார்கள் முறை செய்து செங்கோல் ஆட்சி செய்த புண்ணிய பூமி தாங்க இந்த வளநாடு. அண்ணன்மார்கள் இந்த இடத்துல தாங்க சுமார் 4 ஏக்கரில் பிரம்மாண்ட அரண்மனை கட்டி அரசாட்சி நடத்தி வந்திருக்கிறாங்க. இந்த அரண்மனை தாங்க அருக்காணி தங்கம் வீரமலை போகிறதுக்கு முன்னாடி எரித்ததாக வரலாறு இருக்குதுங்க. இந்த அரண்மனையை சுற்றியும் பார்த்திங்கன்னா கட்கோட்டையால் கட்டப்பட்ட அடித்தளம் இன்னுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நாளடைவில் இந்த கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா சிதைவடைந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல என்னென்ன சாமியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பொன்னருடைய பஞ்சகல்யாண குதிரையும் சங்கருடைய நீலா அப்படிங்கிற குதிரையும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தாங்கி நிற்கிதுங்க. கூடவே அருக்காணி தங்கமும் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. அரண்மனையில் ஒரு பகுதியில் விநாயகர், அண்ணன்மார் அருக்காணி தங்கம், பெரியகாண்டி அம்மன் இவங்களுக்கு தனித்தனியாக இங்கே கோயில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோட்டையில் வடபுறம் பார்த்திங்கன்னா அண்ணன்மார்களோட தளபதியான வீரமலை சாம்பகனோட பிரம்மாண்ட வாகனம் காளை மாட்டின் மீது அமர்ந்தபடி காட்சியளிக்கிறார். பொன்னி வளநாடு குதிரவாடே நிறுத்தும் மாண்டோம், குதிரவாடே நிறுத்தும் மாண்டோம், குதிரவாடே நிறுத்தம் மாட்டோம், ஆமா குதிரவாடே நிறுத்தம் மாட்டோம். ஆண்டாலும் பண்ணையிடம் என்றாலும் பண்ணையிடம், ஆனா நீ சொல்லி எழுகிறேன்னு சொல்லித்தான் அல்லவா பல போர்க்களத்தை நிறுத்திட்டோடகடி அண்ணமாரும் வடிவேலன் பேர் வாங்கி வாடியின் பேர் எடுக்க முடியாத மணி தங்கமே தங்கதானே. இந்த பண்டை போர்க்களத்திலே அப்படி பின் வச்சது எங்களை பார்த்து நாட்டு மக்கள் ஆனதென்னு பேசுவார்கள். தங்கமே எங்களை பேடு என்று சொல்லுவார்கள் அல்லவா. ஆனா எழுசான வார்த்தைக்கு ஏளனமான சொல்லுக்கு நாடு சீரிப்பாக தன்னை போர்க்களத்தான நிறுத்தினா எங்களுக்கு நல்ல சாணம் பேசுவாங்க, நல்ல சாணம் பேசுவாங்க. Thank you.
நாங்க பங்கேடே ஓடுவோமே. நீங்க பங்கேடுக்கும் வேலையிலே நான் கண்ட கணவன் உங்களுக்கு அந்த வீரமலை காட்டல. உங்க பாலிகார நேர கண்டு பாலிகார நேர கண்டே இங்கு தலவிருட்சமாக அமைந்துள்ள விநாயகர், ஸ்ரீ மாயவர், சிவசக்தி, செல்லாண்டியம்மன், நெல்லியம்மன், கொன்றுடையான், தாமரைநாச்சி, தங்கால், முத்தாயி, பவளாயி, அது மட்டும் இல்லாமல் தாமரைநாச்சிக்கு பிரசவம் பார்த்த மருத்துவச்சியான குப்பாய்க்கு இங்கே சிலை இருக்குங்க.
தங்கமையா ஒரு ஜனசேதம் ஆயதம் ஜனசேதம் ஆயதம் இல்லாதபடிக்கு அண்ணா உங்க கத்தி மூணு மேலே நீங்க வீரமணக்காடு வேட்டைக்கு போன கறிக்குருவி அமரக்கண்டே கறிக்குருவி அமரக்கண்டே தங்கமே எங்க கத்தி மூணு மேலே கறிக்குரு வீரமந்தாலு கோயிலோட கிழக்கு பகுதியில் பொன்னருடைய மனைவியான முத்தாயும் சங்கருடைய மனைவியான பவளாய்க்கும் சிலைகள் வச்சிருக்காங்க. மாயவர் பூஜை வெகு சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பக்தமொழி பெருமக்கள் மாயவர் பூஜை கலந்து கொண்டு அண்ணன் அருளாசியும் மாயவரின் அருளாசியும் பெற்று வளமோடு வாழ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது மாயவர் பூஜை ராசி பெருந்திராவின் மூன்றாம் நிகழ்ச்சியாக மாயவர் பூஜை சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க.